வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. ஒரு 10-11 நாளைக்கு முன்னாடி தோனி ரிட்டையர்ட் ஆவாரா மாட்டாரா அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி சேலம் பாலாஜி அப்படின்ற ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு, வேர்ல்டு கப் ஃபேமஸான ஜோசியர், அவர் ரிட்டையர்ட் ஆவாரா மாட்டாரா, கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ஃபேர்வலோடு தான் ரிட்டையர்ட் ஆவார் அப்படின்னு அவர் சொன்னார். பாசிட்டிவாக நான் ஒன்று சொல்கிறேன். ஆனால் வீடியோ போட்டு 10 நாள் கூட ஆகல, என் வாயா அது என்ன இழவன்னு தெரில. இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா சும்மா என் வேலையை பார்த்துருந்தேன், என் தங்கச்சி கூப்பிட்டு இந்த மாதிரி தோனி ஏதோ ஆகிட்டான், தோனி ஏதோ ஆகிட்டான்னு ஸ்டேட்டஸ் என் காலேஜ் பசங்களாம் போடுறாங்க, வந்து பாரு என்னென்னு அப்படின்னு காமிச்சா. ஃபோனை வாங்கி பார்த்தா தோனி ரிட்டையர்டு அப்படின்னு வருது, கூடவே இன்னொரு பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக் தாண்டி போகிறதுக்குள்ளே இன்னொரு பிளேயர் ஒருத்தர் ரிட்டையர்டு அப்படின்னு வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. என்னடான்னு போய் அது ஒரு உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம், அது 1900 மணி நேரமோ என்னமோ ஒரு ஆடு இருந்தார், அதுக்கெலாம் பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் முடிஞ்சு வரதுக்குள்ளே ரெய்னாவோட போஸ்ட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் யூ எம்எஸ்டி, இந்த ஜேர்னியில் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரும் போட்டிருந்தார். டெஸ்ட் மேட்ச்சில் தோனி ரிட்டையர்ட் ஆகும்போது ரெய்னாட்ட டிஷர்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் இது உனக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போனார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் போகிறீங்க, நானும் சேர்ந்து வந்துடுறேன், உங்களை ஒதுக்கி வச்ச அணியில் நானும் விளையாட ஆசைப்படல அப்படின்ற மாதிரி அவரும் தனியாக போயிட்டார். இனிமே எவனாச்சும் ஒரு கீப்பர் வந்து கீப்பிங் பண்ணும், அப்போலாம் பார்க்குறப்பெல்லாம் உண்மையான தோனி ஃபேனாக இருக்க நம்மளை மாதிரி நிறைய பேத்துக்கு அதை பார்க்கும்போது உறுத்தும், ஐயோ என் தலை இருந்தானே கேட்ச் பிடிச்சிருப்பானே, என் தலை இருந்தால் அந்த மேட்ச் அடித்து ஜெயிச்சு கொடுத்துருப்பானே அப்படின்னு நிறையா உறுத்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ நான் வந்து தோனி ரிட்டையர்ட் ஆக மாட்டார் அப்படின்னு பாசிட்டிவாக போட்டு இது ஒரு 10 நாளாக நடக்குதுன்னா என்னால் சத்தியமாக அது வந்து டைஜஸ்டே பண்ண முடில, அதை நம்பவும் இல்லை. இப்போ கூட அந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் எதுக்கு இந்த டைமில் இதை பேசி போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் ஆனால் அது எப்படி சொல்கிறது, இப்போ தெரில, இப்போ பெருசாக பெயின்லாம் ஒன்றும் தெரில. எவனாச்சும் வந்து ஒரு கீப்பிங் பண்ணுவான், கேட்ச் விடுவான், ரைட் சைடு போகும் பாலை ஒழுங்காக பிடிக்க மாட்டான், ஸ்டெம்பிட் ஒழுங்காக பண்ண மாட்டான், அப்போலாம் கிடந்திட்டு குத்திட்டு வலிக்கும். இன்ஃபேக்ட் நான் தோனி பத்திரிக்கை ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன் தோனியை பற்றி. 3 வீடியோ வந்து நான் மட்டும் லூசு பை மாதிரி தோனியை பற்றி பேசி போட்டுக்கிட்டே இருந்தேன். பார்க்குறவங்களாம் லூசு பையில இருப்பானாட்டுக்கு, தோனியை பற்றி இதுக்கு பேசி 3 வீடியோ போடணும் அப்படிலாம் நினச்சிருப்பான். நான் அன்றைக்கி சொல்ல போனால் தோனிக்கு தனியாக ஒரு சீரீஸே பண்ணலாம் அப்படிலாம் நினச்சி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் முந்தானத்து கேமரா எடுத்துக்கும் போது இன்றைக்கி சூர்யாவையும் சுரேஷ் ரெய்னாவை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். சுரேஷ் ரெய்னா கம்பேக் எப்படி இருக்கும், சூர்யாவோட கம்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ரெய்னாவும் தான் ரிட்டையர்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப, இது அவங்க எத்தனை நாள் பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னு தெரில, அவங்க யாரை செய்யணும்னு நினச்சி செஞ்சாங்களோ இல்லையோ, ரசிகர்கள் நாங்கள் வந்து இதில் செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னே சொல்லலாம், அவங்க திரும்ப ரீகன்சிடர் பண்ணி இதில் வர முடியுமா என்னன்னு தெரில. அதான் இது வந்து பிசிசிஐ சொல்லிட்டு பண்ணாங்களா என்ன ஒன்றுமே புரியல. அவர் மாட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அவர் மாட்டுக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு போயிட்டார். இங்கே ஏற்கனவே கொரோனா தொல்லை தாங்கலை, ஃபைனல் இயர் பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, ஒரு வேளை இருக்குமோ இருக்காதா, அந்த ஒரு தொல்லையும் தாங்கலை. இதில் இது வேறு, ஐபிஎல்ல தான் இனிமேல் அவங்கள பார்க்க முடியும், இனிமேல் ப்ளூ ஜெர்சியில் அவங்கள சுத்தமாக பார்க்கவே முடியாது. இதுதான் உண்மை. லெஜண்ட்ஸ் எப்பயுமே ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க, அவங்களோட கதை முடிஞ்சிடுச்சு தான், ஐ மீன் அவங்களோட விளையாடுற ஒரு ஸ்டோரி தான் முடிஞ்சிடுச்சு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்ப ஒரு கோச்சாகவோ ஏதாவோ இந்தியா டீமுக்கோ யாருக்கோ வந்து வருவாங்க, நம்ம அதுக்கு ஹோப் வெயிட் பண்ணிருப்போம். இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு, அவங்க இந்த இண்டிபெண்டன்ஸுக்காக தான் காத்திருந்தாங்களா என்னன்னு தெரில. நான் விடுதலை தரேன், எனக்கு நான் விடுதலை தந்துக்கணும், அவங்களே விடுதலை ஆகிட்டாங்க. ஸோ அடுத்து வர பிளேயர் அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணி ஆடணும் அப்படின்றத நான் என் சார்பாகவும் இந்த சேனல் சார்பாகவும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் கேபி கருப்பு. நன்றி, வணக்கம்.